Hello friends, in this video, we will talk about March Mathathirkana, current affairs vinakalla, 25 vinakalla pakaporum, mudal vina, Subhosit Maabiyan, yenda manilatil todanga patade, Subhosit Maabiyan, yenda manilatil todanga patade, idarkana vidai, Rajasthan. Irandavadi vina, robotic tholinutpathai payanpaduthi, adan, anaitu main kolgalayum sutham seyyum, natin mudal manilam yedu. Robotic தொழில் நுட்பத்தை பயன்படுத்தி அதன் அனைத்து மெயின் கோள்களையும் சுத்தம் செய்யும் நாட்டின் முதல் மாநிலம் எது? இதற்கான விடை கேரளா. மூன்றாவது வினா உலக வங்கியை வழிநடத்த அமெரிக்க அதிபர் ஜோ பைடனால் பரிந்துரைக்கப்பட்ட இந்தியர் யார்? உலக வங்கியை வழிநடத்த அமெரிக்க அதிபர் ஜோ பைடனால் பரிந்துரைக்கப்பட்ட இந்தியர் யார்? இதற்கான விடை அஜய் பங்கா. நாலாவது வினா உலகளாவிய பொறுப்பு சுற்றுலா உச்சி மாநாட்டை நடத்தும் மாநிலம் எது? உலகளாவிய பொறுப்பு சுற்றுலா உச்சி மாநாட்டை நடத்தும் மாநிலம் எது? இதற்கான விடை கேரளா. ஐந்தாவது வினா சர்வதேச அறிவுசார் சொத்து குறியீடு 2023 இந்தியாவின் தரவரிசை என்ன? சர்வதேச அறிவுசார் சொத்து குறியீடு 2023 இந்தியாவின் தரவரிசை என்ன? இதற்கான விடை 42. அடுத்து ஆறாவது வினா ஐஎம்எஃப்பின் படி 2023 ஆண்டில் உலகளாவிய வளர்ச்சியில் 15% எந்த நாடு பங்களிக்கும் திறனை கொண்டுள்ளது? ஐஎம்எஃப்பின் படி 2023 ஆண்டில் உலகளாவிய வளர்ச்சியில் 15% எந்த நாடு பங்களிக்கும் திறனை கொண்டுள்ளது? இதற்கான விடை இந்தியா. அடுத்து ஏழாவது வினா பறவைகள் கணக்கெடுப்பு நடத்தப்பட்ட தரோல் வென்க்லேட் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? பறவைகள் கணக்கெடுப்பு நடத்தப்பட்ட தரோல் வென்க்லேட் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? இதற்கான விடை குஜராத். எட்டாவது வினா இந்தியாவின் முதல் மெரினாவை எந்த மாநிலம் பெற உள்ளது? இந்தியாவின் முதல் மெரினாவை எந்த மாநிலம் பெற உள்ளது? இதற்கான விடை கர்நாடகா. அடுத்து ஒன்பதாவது வினா 2023 சிறந்த ஃபிஃபா ஆண்கள் வீரர் விருதை வென்ற கால்பந்து வீரர் யார்? 2023 சிறந்த ஃபிஃபா ஆண்கள் வீரர் விருதை வென்ற கால்பந்து வீரர் யார்? இதற்கான விடை லியோனல் மெஸ்ஸி. அடுத்து பத்தாவது வினா மார்கோனி பரிசு 2023 யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? மார்கோனி பரிசு 2023 யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? இதற்கான விடை ஹரிபாலகிருஷ்ணன். அடுத்து பதினோராவது வினா இந்தியாவின் மிகப்பெரிய நீர்மின் திட்டமான திபாங் பல்நோக்கு திட்டம் எந்த மாநிலத்தில் அமைக்கப்படுகிறது? இந்தியாவின் மிகப்பெரிய நீர்மின் திட்டமான திபாங் பல்நோக்கு திட்டம் எந்த மாநிலத்தில் அமைக்கப்படுகிறது? இதற்கான விடை அருணாச்சல பிரதேசம். அடுத்து பனிரெண்டாவது வினா எந்த நாடு சமீபத்தில் ஜிஎஸ்எம்ஏ அரசாங்க தலைமை விருது 2023 பெற்றது? எந்த நாடு சமீபத்தில் ஜிஎஸ்எம்ஏ அரசாங்க தலைமை விருது 2023 பெற்றது? இதற்கான விடை இந்தியா. அடுத்து பதிமூணாவது வினா G20 வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டம் FMM நடைபெறும் நகரம் எது? G20 வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டம் FMM நடைபெறும் நகரம் எது? இதற்கான விடை புதுடெல்லி. அடுத்து பதினாலாவது வினா ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் ACES விளையாட்டு வீராங்கனை விருதை வென்ற சவிதா எந்த விளையாட்டில் விளையாடுகிறார்? ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் ACES விளையாட்டு வீராங்கனை விருதை வென்ற சவிதா எந்த விளையாட்டில் விளையாடுகிறார்? இதற்கான விடை ஹாக்கி. அடுத்து பதினைந்தாவது வினா இதயத்துடிப்பில் விரைவான உயர்வால் வகைப்படுத்தப்படும் தன்னியக்க நரம்பு மண்டலத்தின் கோளாறின் பெயர் என்ன? இதயத்துடிப்பில் விரைவான உயர்வால் வகைப்படுத்தப்படும் தன்னியக்க நரம்பு மண்டலத்தின் கோளாறின் பெயர் என்ன? இதற்கான விடை பாட்ஸ். அடுத்து பதினாறாவது வினா
மாணவர்கள் மற்றும் குடும்பங்களுக்கு கடன் மன்னிப்பு திட்டத்தை எந்த நாடு அறிவித்துள்ளது? மாணவர்கள் மற்றும் குடும்பங்களுக்கு கடன் மன்னிப்பு திட்டத்தை எந்த நாடு அறிவித்துள்ளது? இதற்கான விடை அமெரிக்கா. அடுத்து 17வது வினா, S-400 ட்யூம் ஏவுகணை அமைப்பு எந்த நாடு உருவாக்கியது? S-400 ட்யூம் ஏவுகணை அமைப்பு எந்த நாடு உருவாக்கியது? இதற்கான விடை ரஷ்யா. அடுத்து 18வது வினா, தேசிய பாதுகாப்பு தினம் 2023 கருப்பொருள் என்ன? தேசிய பாதுகாப்பு தினம் 2023 கருப்பொருள் என்ன? இதற்கான விடை எங்கள் நோக்கம் பூஜ்ய தீங்கு. அடுத்து 19வது வினா, ஸ்வச் சுஜல் சக்தி சம்மான் 2023 விருதை வழங்கும் அமைச்சகம் எது? ஸ்வச் சுஜல் சக்தி சம்மான் 2023 விருதை வழங்கும் அமைச்சகம் எது? இதற்கான விடை ஜல் சக்தி அமைச்சகம். அடுத்து 20வது வினா, உலகின் மனநிலை அறிக்கையின்படி மன ஆரோக்கியத்தில் எந்த நோய் பாதிப்பை ஏற்படுத்தியது? உலகின் மனநிலை அறிக்கையின்படி மன ஆரோக்கியத்தில் எந்த நோய் பாதிப்பை ஏற்படுத்தியது? இதற்கான விடை COVID-19. அடுத்து 21வது வினா, சர்வதேச கடல்சார் பயிற்சி கட்லாஸ் எக்ஸ்பிரஸ் 2023 எந்த பகுதியில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது? சர்வதேச கடல்சார் பயிற்சி கட்லாஸ் எக்ஸ்பிரஸ் 2023 எந்த பகுதியில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது? இதற்கான விடை வளைகுடா பகுதி. அடுத்து 22வது வினா, ஒரே தேசம் ஒரே சலான் முன்முயற்சி எந்த மாநிலத்துடன் தொடர்புடையது? ஒரே தேசம் ஒரே சலான் முன்முயற்சி எந்த மாநிலத்துடன் தொடர்புடையது? இதற்கான விடை குஜராத். அடுத்து 23வது வினா, எக்ஸசைஸ் கோப்ரா வாரியர் 2023 நடத்தப்படும் நாடு எது? எக்ஸசைஸ் கோப்ரா வாரியர் 2023 நடத்தப்படும் நாடு எது? இதற்கான விடை யுகே. அடுத்து 24வது வினா, இந்தியா எந்த நாட்டுடன் இணைந்து புதிய இளம் வல்லுநர்கள் திட்டத்தை அறிமுகப்படுத்தியது? இந்தியா எந்த நாட்டுடன் இணைந்து புதிய இளம் வல்லுநர்கள் திட்டத்தை அறிமுகப்படுத்தியது? இதற்கான விடை யுகே. அடுத்து 25வது வினா, ICARஆல் உருவாக்கப்பட்ட HD-3385 எந்த இனத்தின் புதிய வகை? ICARஆல் உருவாக்கப்பட்ட HD-3385 எந்த இனத்தின் புதிய வகை? இதற்கான விடை கோதுமை. ஓகே, இதோடு பார்த்தீங்க அப்படின்னா 25 வினாக்களும் அதற்கான விடைகளும் பார்த்தாச்சு. தேங்க்யூ.